வெற்றி சூத்திரம் 16 திருமூலர் அருளியது இறைவனுக்கு ஒரு பச்சிலை உண்ணும்போது ஒரு கைப்பிடி பசுவிற்கோர் வாயுரை மக்களுக்கோர் நன்னுரை இந்த நான்கு விஷயங்களும் ஒரு மனிதனை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் என்று திருமூலர் சொல்கிறார். இறைவனுக்கோர் பச்சிலை என்றால் நிறைய பேருக்கு இறைவன் படத்துக்கு நேரா ஒரு பச்சிலை வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இறைவனுக்கோர் பச்சிலை என்றால் நம் வாழ்வில் ஒரு மரத்தையாவது வைத்து பாதுகாத்து வளர்த்து விட வேண்டும். மரங்களை வளர்ப்பதும் இந்த பூமியில் பசுமையை அதிகமாக்குவதும் நமது முதல் கடமை என்று திருமூலர் சொல்கிறார். இறைவனுக்கு ஒரு பச்சிலை, அது இறைவனுக்கு டைரக்டா நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது, உண்ணும்போது ஒரு கைப்பிடி. எப்பொழுது நாம் சாப்பிட்டாலும் ஒரு கைப்பிடியை எடுத்து மற்ற உயிர்களுக்கு நாம் அதை அளித்து அப்புறம் நம்ம சாப்பிடணும். அது எறும்புகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், நம்மை சுற்றியுள்ள மனிதர்களாக இருக்கட்டும், சுற்றி இருக்கும் உயிர்களுக்கு பசி பிணியை போக்கிவிட்டு அப்புறம் நம்ம சாப்பிடணும் அப்படின்றதுக்கான முதல் வேலையா எப்ப சாப்பிட்டாலும் ஒரு பிடி சாப்பாட்டை எடுத்து மற்ற உயிர்களுக்காக வைத்துவிட்டு சாப்பிட வேண்டும். மூன்றாவது, பசுவிற்கோர் வாயுரை. அப்படின்னா பசு மாட்டுக்கு ஒரு பிடி கீரையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு பொருள். இது பசு மாடுகளை நாம் பாதுகாத்து பேண வேண்டும் என்று திருமூலர் சொல்கிறார். அடுத்து, மக்களுக்கோர் நன்னுரை. அப்படின்னா மக்கள் மனதை தூய்மை செய்யக்கூடிய நல் உரைகளை நாம் வாயால் பேச வேண்டும். மக்கள் மனதை தூய்மை செய்வதற்காக நம்மால் முடிந்த சேவையை நாம் செய்ய வேண்டும். முதல்ல மக்களினுடைய பசியை தீர்ப்பதற்காக, அடுத்தது மக்களினுடைய மனதை தூய்மை செய்வதற்காக. மக்களினுடைய மன தூய்மைதான் இந்த உலக சேமத்துக்கு தேவை. அதனால் மக்களினுடைய மனதை தூய்மை செய்வதற்கு, தன்னம்பிக்கை கொடுப்பதற்கு நம்ம சுற்றி இருப்பவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அவர்களை புறம் கூறுவதை தவிர்த்து, குறை கூறுவதை தவிர்த்து, அவர்களை ஊக்கப்படுத்தும் வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். இந்த புண்ணிய செயல்களை யார் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கையாக இருக்கும் என்று திருமூலர் சொல்கிறார். ஹரி ஓம் சிவாய நமன்.